போக்கு, நீங்க கட்சி ஜனநாயகத்தை வளர்க்கணும். ஓகே, இது அந்த ஒற்றை ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே மொழி, இப்போ ஒரே நாடு ஒரே கட்சியா அப்படிங்கிற விவாதங்கள் எழுந்திருக்கின்றன. ஒரு கட்சி ஆட்சி முறை என்று அமித்ஷா குறிப்பிடுவது எதை? சர்ச்சைகள் உருவாக்கப்படுகின்றன, விவாதங்கள் எழுப்பப்படுகின்றன, அப்படிதான் நம்ம துவங்கணும். ஏனென்றால் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஒரு வரியை மட்டுமே வைத்துக்கொண்டு அதை வந்து தேவையில்லாமல் சர்ச்சைக்குள்ளாக்குவது என்று தற்போதைய ஊடகங்களுடைய, அரசியல் கட்சிகளுடைய, குறிப்பாக எதிர்கட்சிகளுடைய மிகப்பெரிய தலைவலியாகவே ஏற்றது. நெருப்பு இல்லாமல் புகையாது. இல்ல, நெருப்பு இல்லாமல் நீங்க போய் நெருப்புக்குள்ள ஏன் போய் கைவிடுறீங்க? நெருப்பு இருக்குது, தேவையில்லை. நெருப்பு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க? இருக்கட்டும், அதனால நெருப்பு இல்லாம வாழ்க்கையே கிடையாது. நெருப்பு உறுதியா வேணும். அது தீபமாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்கு என்ன, நீங்க எப்படி கண்ணால பாக்குறீங்களோ அது புறத்து இருக்கு, கையை போய் தொடாதீங்கன்றான். விஷயம் என்னன்னா, நேற்று அமித்ஷா அவர்கள் மிக தெளிவு, நீங்களே கூட சொன்னீங்க, நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் பேசுவது கிட்டத்தட்ட ஒரு இந்த கூட்டணி ஆட்சி முறை என்பதை பற்றித்தான் அவர் பேசியிருக்கிறார். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். ஜனநாயக பாராளுமன்ற முறை அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, பல கட்சிகள் இணைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை இணைந்து, அந்த உறுப்பினர்கள் அதிகமாக வரும்பொழுது அந்த அணி, அந்த கூட்டணியைத்தான் அவர் சொல்கிறார் என்பதை முதல்ல புரியும். ஜனநாயக முறைன்னு சொல்லலை எங்கேயுமே. ஜனநாயக பாராளுமன்ற முறை, மல்டி பார்ட்டி டெமோக்ரசி அப்படின்னு சொல்றது வந்து இந்த விஷயத்தை தான் சொல்றாங்கன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். பார்லிமெண்டரி டெமோக்ரசி, பல கட்சி நாடாளுமன்ற ஜனநாயகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, 545 இடங்கள் அப்படின்னு சொன்னா, 500 இடங்கள்னு சொன்னா, அதை 250 இடங்களுக்கு மேலாக யார் ஒன்னா சேர்றாங்களோ அவங்க எங்களுக்கு ஆதரவு இருக்குன்னு சொன்னா அவங்கள வந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற சிஸ்டம்னால வரக்கூடிய தொல்லைகள். ஆங்கிலத்தில் அதற்கு சரியான ஒரு வார்த்தை இருக்கின்ற பொழுது, சிங்கிள் மெஜாரிட்டி அமித்ஷா சொன்ன கருத்து இது வல்லங்கற, நீங்க சொல்றது உங்களுடைய பார்வை. நான் முழுக்க படிச்சேன், அது கிட்டத்தட்ட அவருடைய டெக்ஸ்ட் ஃபுல்லா நான் படிச்சேன். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வந்து பேசியிருக்கிறாரு. நான் அது கேட்கவும் கேட்டேன், படிக்கவும் செஞ்சேன். ஆனா என்ன, எனக்கு தெரிந்தவரை நண்பர் தனியரசு அவர்கள் அதை படித்திருக்க மாட்டார் என்றே நான் நம்புகிறேன். நல்ல விஷய ஞானம் உள்ள அவர் அதை படித்திருக்க மாட்டார். நேற்று கூட ஒரு தொலைக்காட்சியில அவருடன் நான் உரையாடிய போதுதான் அதை குறிப்பிட்டு, அதுதான் அவர் சொல்றாரு. விஷயம் என்ன, அவர் தெளிவா சொல்றாரு, நீங்க பல கட்சி முறை வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, 1967 காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த டாமினன்ஸ், அந்த அவர்களுடைய மிகப்பெரிய விஷயத்தை வந்து முறியடித்ததே ஜனசங்கம் தான். 67 நாடு முழுவதும் எதிர்கட்சிகளை ஒன்று திரட்டி 12 மாநிலங்கள்ல ஆட்சி அமைத்தது, அதற்கு வழிவகுத்தது எங்களுடைய தீனதயாள் உபாத்யாயா, குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் என்பதை நான் இங்க பதிவிட விரும்புகிறேன். ஓகே, நான் என்ன, நாடாளுமன்ற ஜனநாயக முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அந்த வார்த்தை நான் திருப்பி சொல்றேன், பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது இல்ல, இதற்கு முன்பும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப வாஜ்பாய் இருக்கின்ற பொழுது, வாஜ்பாய் 5 ஆண்டு காலத்தை நிறைவு செய்கின்ற பொழுது, மத்தியில் வந்து ஒரு நிலையான ஆட்சிங்கிற வாதத்தை தான் பயன்படுத்தி இருக்கிறது பாஜக. சொல்லிருக்காரு, நீங்க இல்ல, ஆனா பலகட்சி ஜனநாயக முறை ஆபத்து என்று சொல்லக்கூடிய வார்த்தை, கூட்டணி ஆட்சி முறை என்பதற்கும் நிலையான ஆட்சி என்பதற்கு என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, செந்தில் முழுக்க படிக்கல, அதை நான் பார்த்தேன். சரியான புரிதல் இல்லாம நீங்க பேசுறீங்க, நீங்க படிச்சிருக்க மாட்டேன். அவரு அதுல தெளிவா என்ன சொல்றாரு, ஒரு நிமிஷம் இல்ல, சின்ன குறுக்கீடு, இல்ல நீங்க நிறைய குறுக்கீடு பண்றீங்க, இல்ல அதுக்கு இல்ல, படிச்சிருக்க மாட்டேன்னு அண்டர்எஸ்டிமேட் பண்றது அனுபவம், இல்ல இல்ல தனியரசு சொன்னா அவர் மறுக்கணும், அதுக்கு இல்ல, அது அவர் மறுக்கணும். நீங்க என்ன, ஒரு விவாதத்துக்கு வருகின்ற பொழுது சக பேனலிஸ்டும் படித்துக் கொண்டு வருவார்கள், இன்னொரு பேனலிஸ்டும் படித்துக் கொண்டு வருவார்கள், நீங்க இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க, அது நான் இன்னொரு புள்ளியில இருந்து கேக்குறேன். நீங்க இல்ல இல்ல சார், என்னுடைய வியூ அது புரிதல் இல்லைன்னு சொல்லலாம், உங்க பார்வை தவறுன்னு சொல்லலாம், படிக்கலன்னு சொல்ல கூடாது. நான் கேக்குறேன், அப்ப நீங்க கேள்வி எழுந்திருக்க கூடாது. நீங்க அவருடைய டெக்ஸ்ட்ல ஒரு இடத்துல, நீங்க அவருடைய டெக்ஸ்ட்ல ஒரு இடத்துல அலையன்ஸ்ங்கற வார்த்தை காட்டுறீங்க, ஏங்க ஏன் சொல்ற வார்த்தை காட்டுறீங்க, கோலிஷன் கவர்மெண்ட் அவசியம் இல்லங்க, அதான் சொல்ற, அது அவசியம் இல்ல. அப்ப நீங்க நீங்க இந்த நம்ம அரசியல் மேடைகள் மறுபடியும் சொல்றேன், நீங்க படிக்கலன்னு அர்த்தமா
செந்திலுக்கு தகுந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அமித்ஷா பேச வேண்டிய அவசியம் இல்லை.